என்று தேவன் தருகிற ஜீவ வார்த்தையும் இது வானத்தின் வாசல். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல 17 வசனம் சொல்லுது, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இந்த வார்த்தை யார் சொல்றதுன்னா யாக்கோபு சொல்றாரு, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு தன் தகப்பன வீட்டை விட்டு போறாரு. போகும்போது அங்க போகிற வழியில அவர் நேரம் கடந்து போயிட்டதுனால அங்க ஒரு இடத்துல ராத்திரி தங்குறாரு. தங்கும் போது அவர் அங்கிருந்த ஒரு கல்லை தலைக்கு வைத்து அவர் படுத்துக்கிறாரு. படுத்துக்கும் போது அவருக்கு ஒரு சொப்பனம் உண்டாகுது. அந்த சொப்பனத்தில் அவர் பார்க்கிறாரு, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது, அதோடைய நுனி வானத்தில் இருக்குது. அந்த ஏணியின் மேல தேவத்துருள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அவர் பார்க்கிறாரு. அதுக்கு மேல தேவன் என்று அவரோடு பேசுறார். அவர் உன் சந்ததியை நான் வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக்கொள்ள. அவர் விழித்து எழுந்திருக்கும் போது தான் இந்த வார்த்தை அவர் பேசுறார். பயந்து அவரு நித்திரை தெளிஞ்சோடனே அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு, இது வானத்தின் வாசல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த கல்லை எடுத்து எண்ணெய் வார்த்தையை அங்க வைத்து அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று ஒரு பெயரிடுறார். பெத்தேல் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்த ஸ்தலம், கடவுளின் இடம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் உண்டாகுது. இதை உற்று கவனிக்கும் போது இந்த யாக்கோபு அங்க தங்கினதுனால கர்த்தர் அவரை சந்தித்ததுனால அந்த இடம் பரிசுத்தமானதுன்னு அவரு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். வசனம் சொல்லுது ஏசாயா 66 அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் பூமியில ஒரு கல்ல வைக்கிற ஒரு இடத்துல, ஒரு அடையாளம் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் தங்குவாரா அப்படின்னா அங்க தேவன் தங்க மாட்டார். இவர் இங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிறார். உண்மையாக கர்த்தர் இங்க பேசுகிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து இயேசு உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன் சந்ததிக்குள்ளதான் நான் பிறக்க போகிறேன், நான் உனக்குள்ள வாசமா இருக்கிறேன்னு. இயேசு கிறிஸ்து தான் அந்த வானத்தின் வாசலாய் அவருக்கு முன்பாக அவருக்குள்ள இருந்து அந்த சொப்னத்தின் மூலமே அவருக்கு வெளிப்படுத்துறார் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இது யோவான் 1 அதிகாரத்துல 51 வசனமும் நமக்கு இதுதான் சொல்லுது. அங்க நாத்தன் மேல் ஆண்டவரை வந்து சந்திக்கும் போது, ஆண்டவரோட பேசும்போதும் அங்க இந்த காரியம் தான் அங்க ஆண்டவர் பேசுறாரு. யோவான் 1 அதிகாரம் 51 வசனத்தினுடைய ஆண்டவர் பேசுறாரு, இன்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்டில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அன்னைக்கு அவர் பார்த்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சு. நான் தான் வாசல், நான் இங்க உங்க மத்தியில இருக்கிறேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க நமக்கு சொல்றாரு. அப்போ அந்த ஸ்தலம், அந்த இடத்தை குறித்து கர்த்தர் பேசல, அவர் யாக்கோபுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவர் அங்க பேசுறாரு. இன்னைக்கு எதிரிருந்து தேவனா கர்த்தர் நம்மளோட என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நாமும் கூட நம்மளுடைய இடம், இது என்னுடைய இடம், இங்க வந்து தேவன் வாசமா இருக்கிறாரு, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு நாம எந்த ஒரு இடத்தையும் நாம சொல்லக்கூடாது. அங்க கர்த்தர் வாசமா இருக்க மாட்டாரு, அவர் மனுஷருக்குள்ளதான் வாசமா இருப்பார் என்பதை நாம அறிந்து கொள்ளணும். நமக்கு பரிசுத்த ஆவியார் கொடுத்திருக்கிறபடியே நாமளே அவருடைய தேவாலயமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 வசனத்தில் ஆண்டவர் பேசுறாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் பேசுறாரு, நம்மளுடைய சரீரமே தேவனால தான் பெற்றிருக்கிறோம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறாரு,
இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல 16 வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. மறுபடியும் கர்த்தருங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ளதான் உலாவி தங்கி இருப்பேன், நீங்க என்னுடைய ஆலயமா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. முதல்ல யாக்கோபோட வாக்கு பண்றாரு, நான் உனக்குள்ள வானத்தின் வாசலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாத்தன்மேல் கிட்ட சொல்றாரு, இதோ என்னிடத்திலிருந்து தேவத்தோல் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நானே இங்க வானத்தின் வாசலாய் வந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்குள்ள நான் வாசமா இருந்து நீங்க என்னை காணும்படிக்கு எனக்குள்ள இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏறவும் இறங்கும்படிக்கு நான் உனக்குள்ளே வாசமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு 3 வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழுந்து போயின என்று விளம்பிற்று. ஆண்டவர் இங்க நமக்கு பேசுகிற காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் என்பது அது முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம் தான் அவருடைய ஆலயமா இருக்குது, நாமளே ஆண்டவருடைய தேவாலயமா இருக்கிறோம். இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா, நாம கிறிஸ்துவுக்குள்ளாகவும் உலகத்துக்குள்ளாகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாவருக்கும் கொடுக்கும்படிக்கு தான் தேவனா கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிற. அப்போ தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுமோ, அது எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணுமோ, அது எவ்வளவு வெளிச்சத்தை பிரகாசிக்கணுமோ, அது எவ்வளவு நன்மையை செய்யணுமோ, அது நம்ம உணர்ந்து நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு, நாம விரும்பின காரியத்தெல்லாம் செய்துகிட்டு போக இந்த சரீரம் முதல்ல நம்மளுடைய இதில் இது தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வீடு, அவர் தங்கி அவர் காரியங்களை செய்யும்படிக்கு உண்டாக்கி இருக்கிற ஆலயம், அதை அவர் நடத்தணும்னு நாம நம்மளை அவருக்குள்ள ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும் தான் தேவனா கர்த்தர் நம்மளோட இன்னைக்கு பேசுறாரு. ஜெபம் பண்ணுவோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இது வானத்தின் வாசல் என்ற வார்த்தையின்படி அப்பா யாக்கோபை அப்பா நீர் தெரிந்து கொண்டு அவனுக்குள்ளும் கர்த்தாவை நீர் வாசமாய் இருந்து அப்பா உண்மை வெளிப்படுத்தி ஆண்டவரேன், அதே போல இந்த நாளில் கூட கர்த்தாவை இதோ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசமாய் இருக்கிறீர் என்று அப்பா இவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு தகப்பனே அவருடைய கண்களை திறந்தரணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சரீரங்களும் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது, இதோ அதற்குள்ளாக இருந்து அப்பா நீர் பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் என்று யாவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு ராஜா உம்முடைய வல்லமையுள்ள கரம் இவர்கள் இறங்கி வரட்டு ராஜாவை. அப்பாவுடைய வார்த்தை சொல்கிறபடி இதோ அப்பா வானத்தை தொடுகிற அந்த ஏனின் மேல் அப்பா நீர் நின்று அப்பா நீர் பேசினதாக அப்பா நாங்கள் பார்க்கிறோம். இதோ நீர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தரின் தகப்பனே, இதோ வானத்தின் வாசலா இருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய அப்பா இதோ சிங்காசனத்தின் மேல் அவருடைய சிரசின் மேல் கர்த்தாவை நீர் நின்று ராஜாவே அப்பா சகல சத்தியத்தையும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் என் ராஜாதி ராஜாவான பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமென்.